அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையான் இன்று நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்தின் பெருவிழாவையும் உடலையும் இரத்தத்தையும் வணங்கிய மாபெரும் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தியாகத்தின் நாளாக இருக்கின்றது. ஒரு தாய்க்கு மூன்று மகன்கள். அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கு மூத்தன் மகன் வருகின்றான், வங்கியிலே வேலை செய்கின்றான், கார் வாங்கி வந்து பரிசாக கொடுத்து மகிழ்ந்திருந்தான். இரண்டாம் மகன் வருகின்றான், ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவன், அவன் பட்டு சேலை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தான். மூன்றாம் அவன் விவசாயி வந்தான், கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. தாயுடைய மழையிலே சாய்ந்து, அம்மா நான் என்னையே உமக்கு கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி முடித்தான். தாயோ மகிழ்ச்சி அடைந்தார். இதோ வீட்டிருக்கின்றார் அன்பு தாய், நற்கரணையின் பெட்டகமாக இருக்கின்றவர். கருவிலே உருவெடுக்கும் பொழுது கிறிஸ்துவை தாங்கி அந்த தாய் நம்மையெல்லாம் கேட்பது பொண்ணை அல்ல, பொருளை அல்ல, அதிகாரத்தை அல்ல, அந்தஸ்த அல்ல, மாறாக உன்னையே நான் கேட்கின்றேன், தருவாயா? நற்கருணை என்பது பயிர்வின் தன்மை, தியாகத்தின் சின்னம். அந்த கருத்தோடு நம்மையே நாம் முழுமையாக தாய்க்கு கொடுத்திட வேண்டிய அருளை தருமாறு மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது என்று நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்த திரு உணவாக, இரத்தமாக கொடுத்த பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான்கு கருத்துக்களை இன்று நாம் கற்று செல்வோம். ஒன்று, நற்கருணையானது தியாகத்தின் சிகரம். இரண்டு, நற்கருணையானது மூன்று காலத்தில் முழுமை. மூன்றாவது, நற்கருணையானது சிறப்பாக மூன்று பரிமாணங்களை கொண்டது. நான்காவது, பயிர்வின் பாங்கு. இந்த நான்கு கருத்துக்களை இன்று நாம் கற்று செல்வோம். முதலாவது, தியாகத்தின் சிகரம். அருமையாக நற்செய்தியை வாசிக்கின்றோம். தியாகம் என்றால் என்ன என்பதை பார்க்கின்றோம். லூக்காஸ் 19 அதிகாரம் 1-10 வசனத்தை வாசிக்கின்றோம். அங்கு நடக்கிற நிகழ்ச்சி என்ன? சக்கேயு மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசுவை பார்ப்பதற்காக இயேசு வலியுறமாக சென்று கொண்டிருந்தான். அப்போது இயேசு அருகிலே சென்று, சக்கேயுவே இறங்கி வா என்று சொல்லுகின்றார். வீட்டிற்கு ரச்சனை உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார். அப்போது அவன் சொல்லுகின்றான், என் சொத்திலே பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு நான்கு மடங்கா திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த தியாகத்தின் முதற்கட்டம், 10 ரூபாய் இருந்தால் அவர் யாராவது கேட்டால் தன்னிடமிருந்த 5 ரூபாய் கொடுப்பது, அதுவும் தியாகம்தான். அதுதான் இருப்பதிலிருந்து கொடுப்பது. அது முதல் தியாகத்தை நற்செய்தி பாசிக்கின்றோம். இரண்டாவது தியாகம், இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவது. மார்க்கு 12 அதிகாரம் 41-44 வசனங்களை வாசிக்கின்றோம். நடக்க நிகழ்ச்சி என்ன? விதைப்பெண் வருகின்றால், காணிக்க கொண்டு வருகின்றால், 2 செப்பு காசு கொண்டு வருகின்றார். இயேசு கிறிஸ்து நற்கரணையிலே அங்கு அமர்ந்திருக்கின்றார், கொடுத்து விட்டு செல்கின்றார். இயேசு சொல்லுகின்றார், எல்லாரையும் விட இந்த பெண்மணி தான், 7 பெண் தான் அதிக போட்டால் என்று. போட்டதோ சிறியது, சொன்னதோ பெரியது. ஏன்? அவன் தன்னையே கொடுத்து விட்டான். அப்படி என்றால் தன்னை விருந்த 2 செப்பு காசு தான், அதிகமல்ல. அடுத்த உணவுக்கு என்ன தெரியாது,
ஆனால் ஆண்டவன் இருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து போட்டு விட்டு சென்றாலே அதாவது இருப்பதை எல்லாம் கொடுத்துடுவது, அதாவது 10 ரூபாய் வைத்திருந்தா 10 ரூபாய் கொடுத்துடுவது. இரண்டாவது தியாகத்தை பார்க்கின்றோம். மூன்றாவது தியாகம் யோவான் 19:30 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருப்பதிலிருந்து கொடுத்தது மட்டுமல்ல, இருப்பதையெல்லாம் கொடுத்தது மட்டுமல்ல, இருப்பதையும் கொடுத்து இறுதி மூச்சையும் கொடுத்த அருமையான வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று என்று தன் உயிரை பலியாக்கினார், தன்னையே கொடுத்தார், தன்னையே இறைமக்களுக்காக தந்து விட்டார். அதனால் தான் நற்கரணை என்பது தியாகத்தின் சிறப்பிடம். மூன்று நிலையிலேய முதிர்ச்சி இருப்பதில் கொடுப்பது மட்டுமல்ல, இருப்பதையெல்லாம் கொடுப்பது மட்டுமல்ல, இருப்பதையும் கொடுத்து இறுதி மூச்சையும் கொடுக்க நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது நாம் கற்றுக்கொண்ட முதல் பாடம் நம்மை நாம் கொடுக்க வேண்டும் என்று. இரண்டாவது பாடம் என்னவென்றால் முக்காலத்திலும் முழுமை. நற்கருணை என்பது ஏதோ நிகழ காலத்தில் மட்டுமல்ல, மூன்று காலத்திற்கும் முழுமை பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 11:26 வாசிக்க கேட்கிறோம், அருமையா கேட்கிறோம். எவன் ஒருவன் என் கிண்ணத்தை என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பானோ அவன் உலக முடிவு வரை என்னுடைய மரணத்தை அறிக்கை இடுகின்றான். கடந்த காலத்தை நினைவுபடுத்துகின்றது. உலக முடிவு வரை நான் இருக்க வரை என்னுடைய மரணத்தை அறிக்கை இடுகின்றான் என்று சொல்லப்படுகிறது. இது கடந்த காலத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக யோவான் 6:56-57 வாசிக்கும் பொழுது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் தசை மெய்யான உணவு, என் இரத்தம் மெய்யான பானம், இதை உண்பவர்கள் என்னிலே வாழ்கிறார்கள், நானோ அவரிலே வாழ்கிறேன். ஆகவே நிகழ்காலத்தை குறிப்பிடும் பொழுது இதை வாங்குங்கள், உள்ளுங்கள், என்னிலே இணைந்து வாழுங்கள், நான் தான் உயிருள்ள உணவு, உங்களோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக யோவான் 6:54 வாசிக்கும் போது எதிர்காலத்தை குறிப்பிடுகின்றார், எவன் ஒருவன் என் தசையை தின்று இரத்தத்தை குறிப்பானோ அவன் முடிவில்லா வாதை பெறுவாள், அவனை நான் மீண்டும் கடைசி நாளை உயிர்ப்பிக்க செய்வேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நற்கருணை என்பது கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, வருங்காலத்திலும், மூன்று காலத்திலையும் நற்கருணை இடம்பெற்று இருப்பதை பார்க்கின்றோம். இது என்ன கற்று செல்ல விரும்புகின்ற, எண்ணிலே இணைந்திருங்கள், எண்ணிலே வாழ்ந்திருங்கள், நான் உங்களோடு இருப்பேன். அவ்வாறு உண்ணும் போது மரணத்தை அறிக்கை இடுகின்றீர்கள், எண்ணிலே உண்ணும் போது நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள், வருங்காலத்திலே நிலை வாழ்வே முடிவில்லா வாழ்வே நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மூன்றாம் பாடமாக மூன்று பரிமாணங்களை கொண்ட ஒரு நிகழ்வு இது. பல பரிமாணங்களை சொன்னாலும் கூட மூன்று பரிமாணம் எடுத்துக்கொள்ள, ஒன்று நற்கருணையானது பலி. பலி என்றால் கொடுப்பது. ஆபேல் கொடுத்தான், பொருளை கொடுத்தான், ஆண்டு மகிழ்ச்சி அடைந்தான். ஆக அபிரகாம் கொடுத்தான், தன்னையே கொடுத்தான், மகனை கொடுத்தார், அது வேற. ஆனால் இங்க கிறிஸ்து தன்னையே கொடுக்கின்றார். அதான் மத்தேயு 26:39 வாசிக்கின்றோம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல கடவுது, ஆனா என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உங்களுடைய விருப்பத்தின்படி அன்று என்று ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுதான் பலி. ஆண்டவருடைய சொற்களை கேட்டு வாழ்விலே வாழ்ந்து காட்டுவதால் பலி. ஆகிய பலிபிடத்திலே பொருள் அல்ல, கிறிஸ்துவே பலி பொருள், கிறிஸ்துவே பலியாகின்றார். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், மனிதா உன்னை நான் கேட்கவில்லை, முழுமையா உடைய இதயத்தை கொடு. பலி என்றால் தன்னையே கொடு. அதைதான் ஆண்டவர் பதில் பார்க்கின்றோம். இரண்டாவதா பார்க்கும் பொழுது
நற்கரணை என்பது பிரசன்னம். பிரசன்னம் என்பது நற்கரணை இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கின்றார். எல்லோரும் மற்ற சபையிலே சொல்லுவார்கள், திருப்பலி முடிஞ்சிருச்சா, நற்கரணை முடிஞ்சு போச்சு, அங்க இயேசு நான் இல்ல. அப்படி அல்ல, இயேசு நற்கரணையிலே என்று நமக்காக வீற்றிருக்கின்றார். எப்படி இருக்கின்றார்? நற்கரணையிலே வீற்றிருக்கின்றார். எத்தனையோ எத்தனையோ புதுமைகளை நாம் பார்க்கின்றோம். அந்தோனியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போது கூட நாம் பார்க்கின்றோம், அவர் நற்கரணை ஏந்து செல்லும் போது மிருகம் வந்து வணங்கியது என்று பார்க்கின்ற. அதே போன்று இன்று எத்தனையோ எத்தனை எடுத்துக்காட்டுகளை சொல்லிக் கொண்டு போகலாம். நற்கரணை இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கின்றார். அது அப்பமாக இரத்தமாக மாறிய பார்க்கின்றோம். தசையா மாறிய நிகழ்வுகள் எல்லாம் எத்தனையோ எத்தனை இருக்கின்றார். நாம் அனைவரும் விசுவசிப்பது நற்கரணை இயேசுதார் என்ற உண்மை. ஒவ்வொரு நாளும் 3 மணியிலிருந்து 4 மணிக்கு வரை இங்கு நற்கரணை ஆராதனை உண்டு. அப்போது நிறைய பேர் வருவார்கள். கோயில் முழுவதும் இருக்கும். ஏனென்றால் அந்த ஆண்டவர் வீற்றிருக்கின்றார் என்ற உண்மை. ஒரு நாள் ஒரு சாமியாரு, ஒரு வயதானவர், அவன் மூலம் உட்கார்ந்து இருந்தாராம். கதவை சாத்த போகும்போது, என்னப்பா செய்துட்டு இருக்கிறீங்க, கதவை சாத்த போற, என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்னும் இல்லை, ஜெகமாலை இல்லை, புஸ்தம் இல்லை. அவர் சொன்ன பதில், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றேன், அவர் என்னை பார்க்கின்றார், என் உள்ளத்தை தொடுகின்றார், என்ன தேவை என்பது அவருக்கு தெரியுமே என்று சொல்லி முடித்தாராம். ஆகவே நற்கரணை என்பது பிரசன்னம். அது எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நற்கரணை அவர் வந்து நாம் ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், வேடிக்கை கேட்க வேண்டும். தெரியாத்தையா வந்தா மட்டும் போதாது, கடற்கரை மற்ற இடங்கள்லாம் பார்த்தா மட்டும் போதாது, ஒருவனை நம்ம ஏறமாவது நற்கரணை ஆண்டவர் மீது அமைதியா இருந்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வீற்றிருக்கின்றார். என்றைக்கோ எட்டாத கனி அல்ல, இங்கு இருக்கின்றார், இங்கு வாழ்கின்றார், உற்று நோக்கின்றார், நம்மோடு உறைந்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நிகழ்ந்தாலும் கூட, மன கஷ்டங்கள் எழுந்தாலும் கூட, முடியாத காரியங்கள் வந்தாலும் கூட, நாம் என்ன செய்வோம், நற்கரணை நாதரை சந்திப்போம். ஆலயத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கின்றார். அந்த ஆண்டவரை சந்திக்கின்ற எண்ணத்தை பாங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் மூன்றாவதாக விருந்து, நற்கரணை என்பது விருந்து என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது உணவை பரிமாறி கொடுக்கின்றார் என்பதை பார்க்கின்ற வாழ்க்கை முழுவதுமே பகிர்ந்து கொண்டுகின்ற பண்பை பார்க்கின்றோம். எல்லா வீட்டுக்கும் சாப்பிட செல்கின்றார். மதிலமரியா வீட்டிற்கு சாப்பிட செல்கின்றார். பரிச வீட்டுகளுக்கு செல்கின்றார். தொழுநோயா வீட்டுக்கு செல்கின்றார். ஆகவே பகிர்கின்ற பண்பை பார்க்கின்றோம். அதனால்தான் லூக்காஸ் 15:2 குறை சொல்கிறார்கள். பரிசேயர் மூப்பு என்ன சொல்கிறார்கள், இவரை பார்த்து இவரோ பாவிகளோடு உணவுண்ண சொல்லுகின்றார். சமுதாயத்தை வெறுக்கப்பட்டோடு அருகிலே அரவணைத்துக் கொள்கிறார் குறை கூறுகிற அளவுக்கு இயேசு வாழ்வை பகிர்ந்து கொண்டதை பார்க்கின்றோம். ஆகவே நான்காவது முதல் கருத்து தியாகத்தின் சிகரம், இரண்டாவது முக்காலத்தின் முழுமை, மூன்றாவது 3 பரிமாணங்களை கொண்டது, நான்காவது நற்செய்தியை வாசிக்க கேட்ட அருமையான வார்த்தை. மலை இயேசு போதிக்கின்றார், மக்கள் கூடியிருக்கின்றார்கள், அவர் நிறைய புதுமை செய்கின்றார். ஆனால் நேரம் கடந்து விட்டது, உணவு இல்லை, அருகிலே செல்கின்றார்கள், நேரம் ஆகிறது, நீங்க வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லும் போது இயேசு என்ன சொன்னார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களுக்கு உணவு கொடுங்கள். அதுதான் நற்கரணை என்பது, பழிபட்டு பகிர்வு. நீங்களே கொடுங்கள். எப்படி கொடுப்பார்கள்? இயேசுக்கு தெரியாதா? தெரியும். ஒரு ஆழ்ந்த கருத்தை நமக்கு வர்ணித்து கொடுக்கிறார் என்று, நீங்களே கொடுங்கள் என்று சொல்லும் போது உங்களையே நீங்க பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்.
லட்சதி புரட்டி பாருங்க, எத்தனையோ எத்தனை எடுத்துக்காட்டுகளை பாருக்கிற ஒன்று லூக்கா 16:19-31 வசனத்தை வாசிக்க, என்னது? லாசர் பெரிய பணக்காரன், பகிர்ந்து கொண்டானா இல்லையே? அவனும் இறந்தான், எங்கு தள்ளப்பட்டான்? லாசர் இறந்தான், எங்கு தள்ளப்பட்டான்? இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்? பணக்காரனே, ஐயோ கேடு, அந்த லாசருக்கு உணவு கொடுக்கவில்லையா? உங்களுடைய உறவு நான் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவனிலே நீ என்னை காணவில்லையா? அதுதான் சொல்கிறார், நீங்களே கொடுங்கள். பணக்காரன் கொடுத்திருக்கலாமே, அதே வார்த்தை தான், நீங்களே கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். மீண்டும் சொல்லுகின்றார், ஏழைகளுக்கு கொடுத்து விடு, பிறருக்கு கொடு, பிறரை நீ மகிழ்ச்சி படுத்து. அதுதான் பகிர்வு, அதுதான் நற்கரணை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்வின் மையம் என்று சொல்லுகின்றார். பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பண்பை நீங்களே கொடுங்கள் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஆழ்ந்த கருத்து என்னவென்றால், நீங்க கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். நான் கேட்க போகிற கேள்வி ஒன்று, நான் பதிலையும் கொடுத்து விட்டேன், நீ வாழ்ந்து காட்டுவாயா? வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவாயா என்று கேட்கிறேன். என்ன அது? நான் பசியாக இருந்தேன், உண்பதற்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், குடிப்ப தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். அண்ணனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நோயிட்டிருந்தேன், என்னை குணப்படுத்தினீர்கள். அதுதான் சின்ன சிறிய செய்தவருக்கெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். நல்ல சமாரியனை உதாரணமாக காட்டுகின்றார். அவன் குற்றநூறாக படுத்து கிடந்தான். யார் உதவி செய்து? யாரோ ஒரு உதவி செய்தான். அதே போன்று வாழ்க்கையில் உதவி செய் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரிய சகோதர சொல்லி, ஒவ்வொரு முறையும் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், புதுமை சொல்வது போல இப்பவும் நான் புதுமை சொல்கிறேன். தாய் எவ்வாறு ஒரு செய்த உதவி. டேவிட் என்பவர் சன் ஆஃப் அந்தோனி சுவாமி, அக்ஸரா நகரா ஆர்பிட்டாமா பெரிய அட்ரஸ் இருக்கு, செங்கப்பூர், சிங்கமங்கலம் மாவட்டம், கர்நாடகா. அவன் முதல் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது பஸ் ஸ்டாண்ட் நின்று கொண்டிருந்தான். இரவு நேரம், யாரோ ஒருவர் வேகமாக வண்டி கொட்டு கொண்டிருந்தார். எங்கப்பா போற? அந்த ஊருக்கு போறேன், வா, நானும் அங்கதான் போறேன்னு சொல்லி வண்டியில் ஏற்றுக்கொண்டான். பையனு ஒன்றும் புரியாது, ஏறிக்கொண்டான். கொஞ்ச தூரம் சென்ற பிற்பாடு பாவை மாற்றி, என்னப்பா வேணும்? கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடு. கூல்ட்ரிங்க்ஸில் மருந்தை கலந்து கொடுத்து விட்டான். மருந்தை கலந்து கொடுத்தவுடன் மயக்க வந்து படுத்து விட்டான். அதன் பின் என்ன நடந்தது தெரியாது. கயிறு செல்லு கொஞ்சம் காசு எடுத்துக்கொண்டு ஓடி விட்டான், இறக்கி போட்டு. அதற்கு பிறகு அவன் சொன்ன வார்த்தை என்ன? பேசிய பொழுது இங்கு நேராக வந்தார்கள். அவன் சொன்னது என்ன நடந்தது எனக்கு தெரியாது, ஆனால் எக்ஸ்டென்ஷன் பசிலிக்காவுக்கு அருகிலே படுத்து கிடந்திருந்திருக்கான். எப்படி வந்தான் தெரியாது. ஆனால் அந்த குடும்பம் மாத மாதம் வருகின்ற குடும்பம். அப்போது வருத்தப்பட்டு கண் விழித்து பார்த்தா வேளாங்கண்ணி தெரிந்தது. அப்போது ஒன்று புரியாதவாறு தெரிவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து, மகனே, நீ எழுந்து மாதா குளத்துக்கு முட்டி போட்டு கொண்டு போ. முட்டி கொண்டு போட்டு போய் கொண்டிருந்தான். பாவித்துடன் நடந்தவன் மீண்டும் படுத்து விட்டான். அப்போது நான் பசியாக இருக்குது, எப்போ சாப்பிட்டேனே தெரியாது சொல்லும்போது அந்த அம்மா, நான்கு இட்லியும் ஒரு வடையும் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள், அதையும் சாப்பிட்டு தைரியமாக போயிருக்கான். கடைசியில் போன பிற்பாடு வீட்டிற்கு போன் செய் என்று சொல்லியிருக்கான். என்னை போன காசு இல்லையே, காசும் கொடுத்திருக்கிறார்கள், போன் செய்து வைத்தால் அந்த அம்மாவை காண வேண்டும். அந்த உணர்வு அப்பொழுது அவன் சொல்லுவான், யாரம்மா நீங்க கேட்ட போது? நடுத்தர வயது, நான் ஆரோக்கியம் ஏறி என்று சொல்லி மறைந்து விட்டார்களாம். அந்த குடும்பம் மகிழ்ச்சி. அந்த தாய் கொடுக்கக்கூடிய தாய். அவன் சொல்லும் போது சாமி உடலாம் நடுங்குது, கை அப்படியே பரப்புறது, கண்ணிலே கண்ணை தண்ணி இறங்கி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அப்படியே விட்டிருந்து எங்கேயாவது இறக்கி போட்டிருந்தா இறந்திருப்பேன். இந்த தாய் மீது எனக்கு பற்று உண்டு. பலமுறை வேளாங்கனைக்கு வந்திருக்கிறேன், கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஏழ்மையான குடும்பம், அந்த காப்பாற்றிய தாய்
என்னை கைவிடவில்லை, என்னை காத்து விட்டால் என்று அழுது மடிந்து அன்பு தெரிவித்தார்கள். குடும்பமே வந்து மகிழ்ந்திருந்தது. அன்புக்குரிய சகோதர சோர்களே, அந்த தாய் தான் நற்கருணை பெட்டகம். வேளாங்கண்ணி தாய் தான் நற்கருணையை கருவிலே சுமந்தவள், வாழ்விலே சுமந்தவள், துன்பத்திலே பங்கேற்றவள், துயரத்திலே அழுதவள். இயேசின் கல்வாரியிலே தன்னையே முழுமையாக ஆண்டவரோடு இணைத்தவள். ஆகவே தாயை முழுமையாக ஏற்போம். தாய் டேவிட் கேட்கவில்லை, தாயாக வந்து உதவி செய்தார் அல்லவா. அதே போன்று அந்த தாய் நான் உதவி செய்வார். நான்கு கருத்துக்களை கற்று செல்லும். ஒன்று, தியாகத்தின் சிகரம். இரண்டு, முற்காலத்திலும் ஒரு முழுமை. மூன்று, மூன்று பரிமாணங்களை கொண்ட தன்மை. நான்கு, நீங்களே உணவு கொடுங்கள். ஆமென்.